Hi friends, welcome to Easy Craft Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபேக் நெயில்ஸ் மெத்தட் 1 பார்க்க போறோம். மெத்தட் 1 க்கு நமக்கு வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் தேவைப்படும். இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் இல்லனா மெத்தட் 2 நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ல சைடு வந்து கொஞ்சம் பீஸ் விட்டுட்டு இத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கீழ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லயன் மாதிரி இருக்கும். அது அளவுக்கு நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுவே லெந்த் வந்து ஜாஸ்திதான். குறைக்கதான் போறோம். இது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா அந்த பீஸ் தேவைப்படாது, இதுதான் தேவைப்படும். இப்ப சைட்ல எல்லாம் நல்லா வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிட்டு மேலையும் கர்வா ட்ரிம் பண்ணிக்கோங்க. அந்த சைடும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மெஷர்மெண்ட் பாத்துக்கணும். உங்க கையில எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். நல்லா வெட்டுற சிச்சரா எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோட 40 ஃபிங்கருக்கு வச்சுதான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இது மாதிரி கட் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் பார்த்து மேல கர்வ் மாதிரி வெட்டிக்கலாம். அண்ட் கீழேயும் நம்ம அதே மாதிரி வந்து கர்வா தான் வெட்டப்படும். அதுக்கு முன்னாடி இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கனே இல்லை, இது மாதிரி ஹாஃபா வந்து மடிச்சுக்கலாம். பாதியா இது மாதிரி மடிச்சுக்கலாம். எதுக்குன்னா கரெக்டா அதுக்குள்ள போய் ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு. இது மாதிரி மடிச்சு கீழே ரெண்டு சைடு வந்து இது மாதிரி கொஞ்சம் கர்வா வந்து கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிரும், பார்க்கவும் நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஃபேக்ஸ் நெயிலுக்கு வந்து நமக்கு ஸ்பூன் மட்டுமே தேவைப்பட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஸ்பூன் இல்லைன்னா நான் வந்து மெத்தட் 2 அப்லோட் பண்றேன். அந்த மெத்தட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் இப்போ நம்ம எல்லா ஃபிங்கருக்கும் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது மாதிரி மேலே கர்வ் பண்ணிட்டு ரெண்டு சைடும் வந்து கீழே வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த தம் ஃபிங்கர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீட்டாக பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த தம் ஃபிங்கருக்கு தான் எப்பயுமே பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, இது மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா கைக்கும் நம்ம வந்து எல்லா விரலுக்கும் கட் பண்ணியாச்சு. இதை அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன். பொதுவாக கடையில் ஃபேக்ஸ் நெயில் வாங்கினா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அது இந்த ஸ்பூனில் நம்ம ட்ரை பண்ணுறதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரிஜினல் கடையில் வாங்கின ஃபேக் நெயில்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பூன் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா மெத்தட் 2 அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த தம் ஃபிங்கருக்கு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெயில் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே எதுவுமே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உள்ள நெய் பாலிஷ் போட்டுக்கனால இப்படி இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இதுக்கு மேலே நம்ம வந்து நெய் பாலிஷ் போட்டுக்கலாம். இல்லை நெயில் ஆர்ட் பண்ணுறதுனால நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம். நெயில் ஆர்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோ. அதுதான் சூப்பராக இருக்குல்ல, நம்ம கடையில் வாங்கின ஃபேக் நெயில்ஸ் மாதிரியே இருக்கு. அண்ட் இது வந்து ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். வீட்டில் ரெடி பண்ணணும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது, பிகாஸ் ஒயிட் கலரில் இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இங்கே கிஃப்டாக கூட கொடுத்துக்கலாம். அவள்தான் இந்த வீடியோட எண்டாக வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.